श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री पराशर भट्टार्य श्रीरंगेश पुरोहित श्रीवत्सांकसुत श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे श्रियै समस्त चिदचिद्विधान व्यसनम हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्ति कृतोञ्जलिः यद्यावर्तववैभवं तदुचितस्तोत्राय दूरे स्पृहा स्तोतुं के वयमित्यदश्च जगृहुः प्राञ्चो विरिञ्चादयः अप्येवं तव देवि वाङ्मनसयोर्भाषानभिज्ञं पदम् का वाचः प्रयतामहे कवयितुं स्वस्ति प्रशस्त्यै गिराम् என்ற ஸ்லோகத்துக்கு சாமான்யமாக ஒரு அர்த்தத்தை பார்த்தோம் போன தடவை. நம்ம என்ன நல்லா விஸ்தாரமா வாசிக்கலாம், ஏன்னா அர்ஜென்டா கிடுகிடுன்னு அதை சொன்னேன் போன தடவை. முதல் ஸ்லோகத்தை விஸ்தாரம் பண்ணிட்டு இத கடைசியா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சேன். எது யாவத்து தவ வைபவம், எது தவ வைபவம், எத் ஸ்வரூபம், அதாவது உன்னுடைய ஸ்வரூபம் என்ன, யாவது எவ்வளவு பரிமாணம் அது, அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்காத ஒரு ஒரு ஆறுல ஒரு பெரிய நீர்நிலையில ஆழம் தெரியாமல் கால விடுறதுன்றாலே அந்த மாதிரி ஒரு வஸ்துவனுடைய சொரூபமே தெரியல, வஸ்துவனுடைய மகிமையும் தெரியல, அதுல போய் இறங்க முடியுமான்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இறங்கலாமான்னா இறங்கக்கூடாது தானே. ஆனா அந்த சாகசம் நம்ம பண்றோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் கூட அம்புனி அம்புனிதேர் அனன்யகதி பிர்மீனை கியத் கம்யதே தேசேனாபி கியத் ஜலங்கி ரபசோத்துங்கை பிளவங்கேஸ்வரைகி விஜ்ஞாதா கியதி புனஹ க்ஷிதிபுதா மந்தேன கம்பீரதா இந்தை கேசவ பாதுகா குண மகாம்போதே தட்டஸ்தாவயம்னு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். பாதுகா யாரோ ஒருத்தர் எல்லாரும் வந்து மியூட்டுக்கு போயிடுங்கோ, மியூட்ல இல்லைன்னாக்கா அது அந்த மாதிரி பின்னாடி சவுண்ட் வரும். மியூட்டுக்கு போயிருந்த எல்லாரும் என்று எந்த வைபவத்தினுடைய சொரூபம், அப்புறம் அந்த யாவத்துன்னு சொல்றதுனா அந்த வைபவத்தினுடைய பரிணாமம், இது ரெண்டும் அவ்வளவு பெருசு. ஆனா எத்யாவத்தவ வைபவம் ததுச்சித ஸ்தோத்ராய, அதுக்கேத்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா, அதுக்கேத்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்றவான்னு லோகத்துல யாருன்னா உண்டாடான்னா யாருமே கிடையாது. ஏன்னா எப்பேற்பட்ட பெரியவாள்லாம் பயப்படுறான், ஐயோ இந்த இதுல போய் அடியேன இறக்குறேன். அதே மாதிரி சுவாமி தேசிகன் கூட அம்புனி அம்புனி தேகே அம்புனி சமுத்திரத்தினுடைய ஜலத்துல அனன்யகதிபிகி மீனைகி அதுலயே எப்பவும் உழண்டுண்டே இருக்கிற பெரிய பெரிய திமிங்கிலங்களால கூட சமுத்திரம் பூர்த்தியா பார்த்திருக்க முடியாது. அது ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு 100 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டர் பார்த்திருக்குமோ என்னமோ, அதுக்கு மேல அதால பார்த்திருக்க முடியாது. இல்ல கொஞ்சம் பெருசா பெரிய திமிங்கலமா இருந்தா இன்னொரு 200 கிலோமீட்டருக்கு 200 கிலோமீட்டர் பார்த்திருக்கோம். பூரா சமுத்திரத்தை யார் பார்த்திருக்கிறது, பார்த்திருக்க முடியாது. கியத் கம்யதே கிளேஷே நாப்பி கியத் கலங்கி ரவசோத்துங்கை பிளவங்கேஸ்வரி, எப்பேற்பட்ட ஹனுமாராலேயே கூட அந்த சமுத்திரத்தை தாண்ட முடிஞ்சதான்னா அது நடுவுலயே ரெஸ்ட் எடுத்துட்டார். கொஞ்சம் மைனாக்க பர்வத்தம் வந்தது, ரெஸ்ட் எடுத்துட்டார். அது மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போனாரே தவிர பூர்த்தியா தாண்ட முடியாது. சமுத்திர விஷயத்துல எல்லாரும் தோத்துருக்கான்னு சொல்ல வர. அதே மாதிரி மந்திர பருவத்தம் என்னடான்னா மந்திர பருவத்தமும் பூர்த்தியா இருக்கும்போது அதுவும் போராத போய் பெருமாள் தானே ஒரு ஒரு முட்டு கொடுக்கறதுக்காக ஒரு கமட்ட அவதாரம் எடுத்தார். அப்படியாக அவதாரம் எடுத்து அதை கொஞ்சம் தன்னுடைய முதுகால தூக்கி அந்த மந்திர பருவத்தையே நிறுத்த வேண்டியதாச்சு க்ஷீராப்தி மந்தனத்துக்காக. சோ இப்படியாக பெருமாள் எல்லார் விஷயத்திலயும் எல்லாருமே வந்து சமுத்திர விஷயத்துல தோத்து போயிருக்கா. அதனால கிந்தை கேதவ கேசவ பாதுகா குணமாகும் போதே இந்த பாதுகையினுடைய குணம்ன்ற ஒரு சமுத்திரத்துல
ஆழங்கால் படாம அதுல போய் இறங்காம தடஸ்தாவயம் நாங்க இங்க இருந்தே வரும் புரோக்ஷணம் பண்ணிக்கிறோம் என்ன பண்ணுவான்னா தீர்த்தவாரியில புரோக்ஷணம் பண்ணிக்கிறவான்னு ஒரு குரூப் தீர்த்தவாரியில இறங்கி தீர்த்தமாடுறவான்னு ஒரு குரூப் ஏன்னா தீர்த்தமாடுறது என்ன வந்து தீர்த்தமாடணும்னாக்கா அதுல போனாக்கா எவ்வளவு பக்தாளுடைய கூட்டம் அலமோதும் அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அதுல அந்த தீர்த்தவாரியில தீர்த்தமாடுறதுக்கு சில பேர் புரோக்ஷணம் போறும்ட்டு வெளியில இருப்பா பாருங்க அந்த மாதிரி சுவாமி தேசிகன எனக்கு போரும்பா புரோக்ஷணம் போறும்ட்டு வெளியில நிக்கிறவன் அப்படின்ற மாதிரியாக அந்த ஸ்லோகத்துல பயம் தடஸ்தாஹா அப்படின்னு சாதிக்கிறார் உடனே சுசித்ரா மாமிக்கு தீர்த்தவாரின்னு உடனே ஞாபகம் வந்துடும் அவ ஆத்துக்கார ஞாபகம் வந்துடும் ஏன்னா யாரோ சொன்னாரு எனக்கு ரொம்ப நாள் முன்ன சொன்னா அந்த விஷயத்த ஞாபகம் இப்ப யாரு என் சொல்லணும்னு நினைக்கல அத திடீர்னு ஞாபகம் வந்தது அவர் தீர்த்தவாரிக்கு இறங்கிட்டு அவர் ரொம்ப சிரமப்பட்டார் அப்படின்னு சொல்லுவா அவருக்கு நீச்சல் தெரியாது பாவம் தீர்த்தவாரியில இறங்கிட்டார் தீர்த்தவாரிக்கு இறங்கினாருன்னா அப்புறம் நல்ல காலமா யாரோ பார்த்து அவர் இது பண்ணி இது பண்ணான்னு சொல்லுவா ஒரு ரொம்ப பிராச்சீனமான விஷயம் அது இருந்தாலும் ஞாபகம் வந்தது மேல்பாக்கம் சுவாமி ஸ்ரீனிவாசாச்சார சுவாமி ஞாபகப்படுத்தினேன் அவர் கேட்கிறாரோ இல்லையோ தெரியாது இப்ப இது நடுவுல தட்டஸ்தாஹா வயம் அப்படின்னு சாதிக்கிறார் அந்த அதனால எது யாவது தவ வைபவம் சதுச்சித ஸ்தோத்ராய ஸ்பிருகா தூரே அதனுடைய விஷயத்துல ஆசைப்படுறது ரொம்ப தூரத்துல இருக்கு ஏன்னா அதை போய் நாம எங்க ஆசைப்படுறோம் யாருன்னா நாலு ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தாருன்னா அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான் எங்களுடைய காரியம் எங்க அப்பா ஒரு பஞ்சஸ்தவத்துல ஸ்ரீஸ்தவம் எழுதியிருக்காரு அந்த ஸ்ரீஸ்தவத்தை அங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவோம் அது போறோம் எங்களுக்கு இருந்தாலும் அதுல வந்து எல்லாரும் விட நாங்களும் அதே மாதிரி பிரம்மாத்யாக சகலா தேவாகா எஞ்ச ஸ்மர்த்துமபி ஈஸ்வராகா அப்படின்னு பெருமாள் விஷயத்துல சொல்றதெல்லாம் தாயார் விஷயத்திலயும் பொருந்தும் அதனால பிரம்மாதிகள் எந்த பெருமாளுடைய மகிமையை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தகுதியற்றவர்களாக தன்னை கருதுகிறார்களோ அந்த மாதிரி எத் வாச்சா எத்தோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சஹா அப்படின்றதாக வேதமே யாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு பயப்படுறதோ அப்படிப்பட்ட தாயாருடைய வைபவத்தை அடே ஸ்தோத்திரம் பண்ணுன்ற ஆசையெல்லாம் இல்லவே இல்லை அதெல்லாம் ரொம்ப ஆசையே ஆசைப்படுறதே தப்பு ஆசை அதுல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கேன் தூரே ஸ்பிருகா எத்யாவத்தவ வைபவம் ததுச்சித ஸ்தோத்ராய ஸ்பிருகா தூரே ஸ்தோத்தும் கே வயம் நாம யாரா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அத அப்படின்றதாக ஸ்தோத்தும் கே வயம் அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி இந்த பழம் பிழிக்கும் அப்படின்னு அந்த நரி சொல்ற மாதிரியாக அது எட்டல என்ன பண்ணும் ஐயோ இந்த பழம் பிழிக்கும்னு சொல்ற மாதிரி ஓ இதயாரா ஸ்தோத்திரம் பண்ணுவா அப்படின்னு அலட்சிய பாவனையில இல்ல ஏன்னா அலட்சிய புத்தி வராது ஏன்னா அலட்சிய புத்தி கிடையவே கிடையாது ஆனா இதயாரா ஸ்தோத்திரம் பண்றது இவ்வளவு பெரிய இவ்வளவு மகிமை இருக்கு அதை போய் ஸ்தோத்தம் கே வயம் பயம் கே அந்த அதனுடைய வைபவம் எங்க இருக்கு அதே எங்க இருக்கேன் கொசூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயாமதிகின்றான் பாருங்க அந்த மாதிரி ரகுவம்சம் எங்க நான் எங்க நான் போய் அதை ஸ்தோத்திரம் பண்றதா அதை பத்தி காவியம் எழுதுறதா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அதவாக்கத்த வாக்துவாரேன்னு மறுபடியும் ஒரு பட்சம் சொல்றான் ஆனா போனா போறது நானே பண்றேன் ஏன்னா ஏற்கனவே அதுல ஊசி நுழைஞ்சாவிட்டு அதாவது ஹோல் பண்ணாட்டு ஊசி நுழைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே நூல் நுழைக்கிறது கஷ்டம் இல்லையே அதனால நான் பண்றேன் அப்படின்றான் அந்த மாதிரி இங்கேயும் ஒரு விதமா அவர் ஆரம்பிக்க போறார் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கதான் போறார் ஏன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம் ஸ்தோத்திரம் ஆயிருக்கு கேக்குறேன்
மாமி அவர் பாஸ் பண்ணி இருக்கார் மாமி கால் வந்திருக்கு போல இருக்கு ஓகே ஃபோன் கால் வந்திருக்கு நடுவுல போன் வந்துடுத்து அதனால அதாவது ஸ்தோத்தம் கே வயம் கேக்குறதா ஸ்தோத்தம் கே வயம் இத்தியதஷ்ட ஜகுருஹு பிராஞ்சோ விரிஞ்சாதயா பிராஞ்சா நம்ம இந்த காலத்து மனுஷாலால நம்மளால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அந்த காலத்து மனுஷா ஸ்தோத்திரம் பண்ணிருப்பாளோ அப்படின்னா அந்த காலத்து மனுஷாலே ஹெசிடேட் பண்ணிருக்கா அப்படின்றத சொல்றதுக்கா இதுக்கிறதுக்குள்ள பிராச்சீனமான ஒருத்தரை சொல்லுங்க அப்படின்னாக்க இதுக்கிறதுக்குள்ள பிராச்சீனமான பிரம்மான்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா பிரம்மா சத்துர்முக பிரம்மா அவர் என்னன்னா அவராலே முடியலன்னு அர்த்தம் பிராஞ்சவா மியூட் பண்ணுங்க இல்லைன்னா ரெக்கார்டிங் சரியா வராது பிராஞ்சா விரிஞ்சாதயா பிராச்சீனமான பிராஞ்சான்னு பழையவர்கள் அர்த்தம் பிராச்சீனமானவாள் அர்த்தம் நவீனாள் பிராச்சீனாள்னு சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணுவா அந்த மாதிரி இங்கே ஸ்தோத்திரத்துல நாம் இவரெல்லாம் நவீனாள் கூரத்தாழ்வான் சுவாமி தேசிகன் பட்டர் இவரெல்லாம் நவீனாள் நவீன ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் பண்ண நவீனாள் இதுல மொத்தம் பிராச்சீனாள் யாருன்னா அந்த உஷனா கவி பிரம்மா அந்த வால்மீகி இவெல்லாம் பிராச்சீன கவிகள் அப்படி வச்சுட்டாக்க பிராஞ்சா விரிஞ்சாதயா அப்பி ஸ்தோத்தும் கேவயம் நாம் யார் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்றதாக அவாவா ஒதுங்கின்ட்டா ஒதுங்கின்றாலும் ஏதோ நாலு வார்த்தையில சொல்லியிருப்பான் அதாவது புராணங்கள்ல இதிகாசங்கள்ல வரைச்ச அந்த பிரம்மா கிருத்த லக்ஷ்மி ஸ்துதி அப்புறம் இந்திர கிருத்த லக்ஷ்மி ஸ்துதி இதெல்லாம் லோகத்துல இருக்கு ஆனா அவள்லாம் என்னடானா தன்னை தகுதியா தன்னுடைய தகுதியை கருதி அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணல ஆனா அவளுடைய அந்த வஸ்துனுடைய பெருமையை கருதி வேற வழி இல்லாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டான் அவளாதானே தவிர தன்னுடைய தகுதியை கருதி யாருமே ஸ்தோத்திரம் பண்ணல ஆனா அடியன் மட்டும்தான் என்னுடைய தகுதியை கருதி ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு பின்னாடி சாதிக்க போறேன் அது ரொம்ப சாத்துரியமா சாதிக்கிறார் என்னன்னா சாத்துரியம் வேணும் கவிகளுக்கு அது பிரம்மாவை பத்தி சொல்லச்சா சொல்லுவா பிரம்மாவுக்கு சத்துரானனான்னு பேரு சத்துர ஆனனா இருந்தா கூட சாத்துரிய யுக்த ஆனந்தன் கிடையாது நாலு நாலு தலை இருக்கு சத்துரானனன் தான் ஆனா சத்துரானனன் இல்ல அப்படின்னும் அவர் சத்துரானனர் அவர் சத்துரானனராடான்னு கேட்டா ஆமா சத்துரானனர் தான் ஆனா சத்துரானனர் இல்ல அப்படின்னும் எப்படி வடிவேல் ஜோக்கு மாதிரி இருக்கே அப்படின்னாக்க அவர் சத்துரானனகா அப்படின்னா நான்கு தலை உடையவர் தான் ஆனா சாத்துரியம் இல்லை அதனால சத்துர ஆனந்தர் கிடையாது சத்துரன சாத்துரிய யுக்தமான ஒரு அர்த்தம் அதனால என்ன பண்ணாரா பண்ணாராம் சரஸ்வதி ஐயோ இந்த பிரம்மா சத்துரானனன் சத்துரானன் தான் எனக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பேர் சத்துரானன் இருக்கணும் அவ்வளவுதானே பரவாயில்ல இந்த ராஜா இருக்கானே இவன் சாத்துரிய யுக்தமா பேசுறவனா இருக்கான் அதனால அவனும் சத்துரானனன் தான் அப்படின்ட்டு சரஸ்வதி இவங்கிட்ட வந்துட்டாளோ அப்படின்றதாக வர்ணனையில ஒரு கவி சொல்ற அளவுக்கு சாத்துரானன்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு அவர் என்னன்னா அவர் சத்துரானனர் கிடையாது ஆனா நம்ம லக்ஷ்மி சாஸ்திரம் எழுதின சுவாமி அதே மாதிரி இந்த சுவாமி பட்டர் பட்டர் இவாள் என்னடன்னா சாத்துரியமுடைய ஆனந்தத்தை உடையவர்கள் அதனால இவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான் அதே மாதிரி கூரத்தாழ்வான் எத்வாச்சாம் எவ்வளவு சாத்துரியம் பாருங்கோ இவாளுடைய சாத்துரியத்தை பாருங்க சத்துரானனர் பிரம்மாவால பிராஞ்சா விரிஞ்சாதையா ஏண்டா அவளால பண்ண முடியலன்னு ஒதுங்கினானாக்க அவருடைய சத்துரானனத்துவம் இருந்தாலும் சாத்துரிய யுக்தமான ஆனனத்துவம் இல்லை ஆனா இவாள்லாம் எதுக்குடா பண்ணாள்னா இவாளுட சாத்துரியம் இருக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்கிறா என்னடா எதுக்கு நீ ஸ்தோத்திரம் பண்றீர் உம்மால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா இந்த விஷயத்த போய் அதை போயிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டாக்க அதுக்கு பதில் சாதிக்கிறார் கூரத்தாழ்வான் தன்னுடைய ஸ்ரீஸ்தவத்துல
यद्वाचां मनसां च दुर्ग्रहतया ख्याताः गुणास्तावकाः வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததாக சொல்லப்பட்டவனுடைய குணங்கள் இருக்கே தாவகாக குணாக தாவகாகன தவ சம்பந்தினா தவ உன்னுடையது தாவகாக குணாக தவ சப்தத்துல இருந்தா தாவக சப்தம் வருது அது சில பேர் ஸ்தாவகன்னு அர்த்தம் நினைச்சுருவா ஸ்தாவக இல்லது தாவக குணாக குணாகன்ற விசர்க்கம் தான் சகாரமா மாறுறது தாவகாக கியாதாக குணாக எப்படி கியாதாக துர்கிரகத்தையா கியாதாக ஐயோ அதெல்லாம் நம்மளெல்லாம் வார்த்தை கூட சொல்ல முடியாது தாயார பத்தி நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சாமர்த்தியம் எல்லாம் நம்மளுக்கு கிடையாது அப்படின்னே பிரசித்தி வாக்காலையும் பண்ண முடியாது மனசாலையும் சிந்திக்க முடியாது அப்படி வாசாம் மனசாம் துர்கிரகத்தையா துர்கிரகம் கிரகித்தும் அசக்கியத்தையா துக்கேன கிரகித்தும் யோக்கியம் சக்கியம் துர்கிரகம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிண்டா துர்கிரகத்தையா துர்கிரகத்வேன்னு அர்த்தம் அதாவது சுக்கிரகம் இல்லை சுக்கிரகம் துர்கிரகம் அப்படின்னு ஆப்போசிட் பதம் சுக்கிரகம் லாங்குவேஜ் ஸ்கில் வரணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னன்னு பாக்கணும் இல்லையா அதெல்லாம் இப்போ ஆன்டனிம்ஸ் சினானிம்ஸ் எல்லாம் எழுதி பார்ப்போமே அந்த மாதிரி பண்ணணும் இதெல்லாமும் அப்பதான் ஒரு லாங்குவேஜினுடைய ஒரு பிரபுத்வத்தை நம்ம அதிகரிக்க முடியும் துர்கிரகா சுக்கிரகா துர்கிரகதையா துர்கிரகத்வேன தயான்ற சஃபிக்ஸ் வச்சுட்டோம்னாக்க துர்கிரகதா சப்தம் வந்து அதுக்கு பாவார்த்தத்துல துர்கிரகதா வந்து துர்கிரகதையா அப்படின்ற சப்தம் ஆயிருக்கு அதாவது துர்கிரகத்தேன பாவ வாச்சகமாக துவேனன்றதையும் துவம் தஸ்ய பாவஸ்துவதலவுன்னு சூத்திரம் துர்கிரகசிய பாவா துர்கிரகதா அதுவா துர்கிரகத்வம் துர்கிரகத்வான்னு வந்ததுன்னா துர்கிரகத்தையான்னு ஆயிடும் ஸ்ரீலிங்க ரமா ரமயா ரமயா ரமாபியம் ரமாபிகி மாதிரி அப்படி கணக்க துவம் வந்ததுன்னா ராமாயண மாதிரி துர்கிரகத்தேனன்னு ஆயிடும் சோ அது அது துர்கிரகத்தையான துர்கிரகத்வேனன்னு அர்த்தம் பண்றதுக்கு காரணம் தஸ்ய பாவகான்ற அர்த்தத்துல துவ பிரத்தியம் தல் பிரத்தியம் ரெண்டுமே வரலாம் அதுக்கு மேல டாப் வந்திருக்கு டாப்ன்ற ஒரு சஃபிக்ஸ் வந்து துர்கிரகதான்ற சப்தம் வருது ஆனா இதுல சில பேர் வியாக்கரணத்துல இன்ட்ரெஸ்டடையவா இன்ட்ரெஸ்ட் உள்ளவா இல்ல இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர்ல வளர்த்துக்கிறதுக்கு சான்ஸ் உடையவா இருந்தாள்னா ரொம்ப சுலபமா இருக்கும் அவளுக்காக சொல்லிட்டு இருக்கு அந்த மாதிரியும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பா நம்ம குரூப்ல நினைக்கிறேன் துர்கிரகத்தையா கியாதாக பிரசித்தாக தாவகாக குணாக உன்னுடைய குணங்கள் இருக்கே தானேவ பிரதிசம்புஜிஹ்வமுதிதாஹை மாமிகா பாரதி என்னுடைய வார்த்தைகள்லாம் அதே அந்த குணங்களை பிரதிசாம்புஜிஹ்வம் நாக்குல தண்ணி சொட்ட சொட்ட அதை பத்தி சொல்லணும் சொல்லணும்ன்றதாக சாம்புஜிஹ்வம் சாம்புஜிஹ்வம் யதா ததா உதிதா அது ரொம்ப அழகான பதம் யாருமே இந்த மாதிரி உபயோகப்படுத்திருக்காளே தெரியாது எங்கேயும் பார்த்தாலும் கிடைக்காது நாக்குல இருந்து ஜலம் சொட்டுற மாதிரி லெட்ட பார்த்தா எப்படி சொட்டுறதோ அந்த மாதிரியாக சாம்புஜிஹ்வம் அம்பு அம்புனா ஜலம் தாயாருடைய குணங்களை பார்த்தாக்க அப்படியே நாக்குல ஜலம் சொல்றது அது பாடினம் போல இருக்கு மாமிகா பாரதி ஹை மாமிகா பாரதி ஹைன்ற ஒரு சப்தத்தை இங்கதான் யூஸ் பண்றாரு யாரும் ஹாவும் சொல்லலாம் ஹையும் சொல்லலாம் சம்போதனத்துலன்னு இருக்கு ஹா ஹை இதெல்லாம் சம்போதனத்துல யூஸ் பண்றதுன்னு இருக்கு யாரும் யூஸ் பண்ணதே இல்லை அவர் யூஸ் பண்றார் கூறத்தாழ்வன் தானேவ பிரதிசாம்புஜிஹ்வமுதிதா அந்த குணங்களையே தான் குணான் ஏவ பிரதிசாம்புஜிஹ்வம் யதா ததான்னு கிரியா விசேஷம் உதிதான்றது உதிதா கிரியை உதிதா ஹை மமிகா பாரதி அவ அந்த அதையே நோக்குடையவைகளாக அதையே பாடணுன்றதாக தண்ணீர் சொட்டும் கூடிய நாக்கை உடையதான என்னுடைய வாணி இருக்கே மமிகா பாரதி அதற்காகவே உண்டான உற்பத்தியான உதிதா ஹை மமிகா பாரதி அப்படின்னு அதை பெருமையா சொல்லிட்டு தனக்கு வந்து தன்னுடைய பாரதிய பெருமை தன்னை பெருமையா சொல்லல தன்னுடைய பாரதி பாரதினா வாணி தன்னுடைய சரஸ்வதி அத பெருமையா சொல்லிட்டு ஹாஸ்யம் தத்து நமன்மகி இது எல்லாரும் ஹாஸ்யம்னு நினைக்கலாம் ஐயோ இவன் போய் ஸ்தோத்திரம் பண்றான் பாரு அப்படின்னுட்டு ஆனா இதை நான் வந்து ஹாஸ்யம் தத்து நமன்மகி இதை நான் ஹாஸ்யமா நினைக்க மாட்டேன் நகி சக்கோரியேகா அகிலாம் சந்திரிகாம் நாலம் பாத்தும் இதான் சாத்துரியம் என்ன ஒரு சக்கோரி ஒரே ஒரு சக்கோர பக்ஷி சக்கோர பக்ஷி சாப்பிட்றதே சந்திரிகை தான் அது வேற எதையும் சாப்பிடாது ரொம்ப ஆச்சாரமான பக்ஷி சக்கோர பக்ஷி அவ என்னன்னா இந்த ஊர்ல கூட நிறைய சுவாமிகள்லாம் இருக்கா அதுவும் இந்த இப்ப ஏற்பட்ட கொரோனா டயத்துல கூட ஒரு சுவாமிகள் இருக்காரு இந்த ஊர்ல அவர் வந்து என்னன்னா பெருமாளை சேவிக்காத அன்னைக்கு சாப்பிடவே மாட்டார் அந்த மாதிரியாக பெருமாள் சேவிக்காம சாப்பிட மாட்டேன்னு வச்சுட்டுருக்க இந்த சாத்தக பக்ஷி என்னன்னா சமுத்திர நேரேந்து மேலேந்து ஜலம் வந்தாதான் மேகத்துல இருந்து தான் பருகணும்னு அது ஒண்ணு ஒரு இது வச்சுருக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு நேமம் வச்சுருக்கச்சு இது சந்திரிகையை தவிர எதுவுமே லோகத்துல இருக்கிற வஸ்து எதுவுமே ஒத்துக்கல
சிலர்லாம் சொல்றா பாருங்க, நான் எந்த யாரையுமே நான் ஒத்துக்கிறது இல்லை, ஆரியன் ஆரியன் ஒருத்தன் தான் உத்தமன் அப்படின்னு சொல்லிக்கிறா. அந்த மாதிரியா இந்த சக்கோர பக்ஷி என்ன பண்றதுன்னா, தான் தான் சுத்தம் லோகத்திலேயே, ஏன்னா வேற யாருமே சுத்தம் இல்லைன்றத புரிஞ்சுட்டு இருக்குது. அந்த மாதிரி புரிஞ்சுட்டு இருக்குது. ஏன்னா அது என்ன பண்றதுன்னா, அது நல்ல காரியம் ஒண்ணு பண்றது. ஆனா மரத்துல கிளையில அங்கங்க உட்காந்துட்டு இருக்கும், அப்படியே நேர அந்த சாயங்காலம் ராத்திரி ஆச்சுன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம், குஷி. சந்திரன் வந்துடுத்துன்னா அந்த சந்திரிக்கையை தான் அது சாப்பிடும். மீதி எதையும் மத்தியானத்து சமயத்துல யாரையும் மனுஷாலெல்லாம் பார்க்க கூட பார்க்காது. அதுவும் பாட்டுக்கு ஏதோ ஒரு நீடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும், சந்திரிக்கையை சாப்பிட்டும் போயிட்டே இருக்கும். அது பாட்டு கீழெல்லாம் இறங்கவே இறங்காது, அதுக்கு தேவையில்லை. கீழேந்து ஒரு வஸ்து ஆசைப்படுறதே கிடையாது லோகத்துல. அது மாதிரி ரொம்ப வசந்த ஆச்சாரம் ஆச்சாரமா இருக்கிற ஒரு சுவாமி, அவர் வந்து கிணத்துலேருந்து தானே ஜலம் தூக்கி தீர்த்த மாதிரி, ஏன்னா தானே ஜலம் தூக்கி தலையை பண்ணி சாப்பிடுற மாதிரியாக அது ஒரு அது ஒரு ஆச்சாரத்தை அது மெயின்டைன் பண்றது இல்லையா. அதனால அப்பேற்பட்ட ஆச்சாரத்தை மெயின்டைன் பண்ற அந்த பட்சி கூட என்னன்னா, இது மொத்தத்தையும் நானா சாப்பிட முடியும் அப்படின்ட்டு அது வெறுமதுக்கிறது இல்லையே. அது தனக்கு வேண்டியதை சாப்பிடறதுமே சாப்பிடுறது. ஹாஸ்யம் தத்து நமன்மகே, இது ஹாஸ்யம் இல்ல. ஏன்னா சகோரி பட்சி இருக்கே, அது அகிலாம் சந்திரிகாம் நாளம் பார்த்து, சோ ஐ எம் நாட் கேப்பபிள் ஆஃப் ட்ரிங்கிங் த ஹோல் சந்திரிகா அப்படின்னு நினைச்சுட்டு இந்த சந்திரிக்கையை சாப்பிடறத விட்டுள்ளையே, அது தனக்கு எவ்வளவு தாகம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு சாப்பிட்டு போறது. அது நாளம் பார்த்து பிரகிருஷ்ய ரசனாம் ஆசீத சத்யாம் திருஷி நாக்கு அடக்கிண்டு. பிரகிருஷ்ய ரசனம் அழகான பதம், பிராக்டிக்கல் சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட் டெட் லாங்குவேஜ் சொல்றவனுக்கு செவாடி, ஏன்னா சான்ஸ்கிரிட் டெட் லாங்குவேஜ் சொல்றவனுக்கு இதை விட என்ன, பிரதி சாம்புஜி கோமுதிதா, அழகான பதம். பார்த்தும் பிரகிருஷ்ய ரசனாம் நாக்க மடக்கி வச்சுண்டு உட்காந்து இருக்காதே, ஆசீத சத்யாம் திருஷி இருக்க வச்ச தாகம் இருக்கச்ச, வெறுமை அது பாட்டுக்கு நாக்க மட்டும் நாக்க மடக்கி போட்டு உட்காந்துட்டு இருக்குமா, அது வேண்டிய அளவுக்கு சாப்பிடும். பிரகிருஷ்யனா அதை வந்து நாக்கை இழுத்துன்னு உள்ள இழுத்துன்றுன்னு அர்த்தம். பிரகிருஷ்ய ரசனாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ரசனாம் பிரகிருஷ்ய சத்யாம் திருஷி நாளம் பார்த்தும் என்னால குடிக்க முடியாது மொத்தத்தையும் வெறுமை உட்காந்துட்டு இருக்கிறது இல்லையே, அதுக்கு வேண்டிய அளவுக்கு குடிக்கிறது. அந்த மாதிரி நானும் ஏதோ என்னுடைய தாகத்துக்கு தனிச்சுக்கிறதுக்கு நான் தாயார பத்தி பாடிட்டு போறேன், மொத்த குணங்களையும் பாடணும்னு அவசியம் என்ன அப்படின்னு ஒரு சாத்துரியத்தை கொண்டு வர்றாரு இந்த இடத்துல. அது அப்பா பண்ண காரியம். இவரும் அதே மாதிரி இன்னொரு சாத்துரியத்தை அடுத்த ஸ்லோகத்துல ஹேண்டில் பண்ண போறார். ஆனா அதுக்கு முன்ன என்ன சொல்றார், எத் வாச்சாம் மனசாம் ச துர்கதையா கியாத்தாக தாவகாக குணா குணா தாவகாக தானேவ, அதே குணங்களையே பிரதி சாரி இத சொல்லிட்டேனாக, எத்தியாவத்தவ வைபவம் சதுச்சித ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருகா, உன்னுடைய மகிமை உன்னுடைய குணங்களுடைய மகிமைக்கும் உன்னுடைய அந்த குணங்களுடைய சொரூபத்துக்கும் ஏத்த மாதிரி என்னால பாட முடியாது. உன்னுடைய சொரூபம் என்ன, உன்னுடைய மகிமையினுடைய சொரூபம் என்ன அப்படி இருக்குச்சு, நான் போயிட்டு அதெல்லாம் சொல்ல முடியுமா, முடியாது. அது ரொம்ப பெரிய சமாச்சாரம். அடே ஏதோ அல்ப பிரஜன் மூடன் மூர்க்கன் அப்படி இருக்குச்சு, அதெல்லாம் ஆசைப்படல சமையல், அது ரொம்ப தூரம். ஆனா என்ன சொல்றார், அப்படி இருந்தாலும் கூட அப்யேவம் தவ தேவி, ஹே தாயாரே ஹே தேவி, தவ வாங்மனசையோ வாங்மனசையோஹோ பாஷான விஜ்ஞம் தவ பதம், உன்னுடைய ஒரு ஒரு பத்தி இருக்கே அதை, அது எப்படிப்பட்டதுன்னா மனசுக்கும் விஷயமாகாது வாக்குக்கும் விஷயம், வாக்குக்கும் விஷயமாக ஆகாது. இட் வில் நெவர் பிகம் அன் ஆப்ஜெக்ட் டு அவர் ஞானம் ஆர் மனஸ், எங்களுடைய பாஷான விஜ்ஞம் பதம் வாக்குக்கும் விஷயமாகாது, ஞானத்துக்கும் விஷயமாகாது, அதே மாதிரி மனசுக்கும் விஷயமாகாது. அப்படிப்பட்ட உன்னுடைய மகிமையை காவாச்சா பிரயதாமகி, குத்சிதமான வார்த்தை அப்படின்னா என்ன, எங்களுக்கு ஏதோ லௌகிகமான விஷயம்தான் தெரியும், பேசறதுக்கு தெரியும், திடீர்னு ஒசை வந்துடும், நாய பேயன்னு சொல்லிடுவோம், அது மாதிரி எல்லாம் நாங்க பேசுறவா, நாங்க மனுஷிய வாக்கு 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 சேர்ந்தவா, நாங்க இருக்கிறதுக்குள்ள நல்லவாளே தவிர நாங்க ஆனா எங்க வாக்கு மொத்தம் பரிசுத்தமானதுன்னு கிடையாதே, திடீர்னு இருந்தேன்னா அபச்சாரப்படக்கூடிய ஸ்தித்தியில இருக்கிற வாக்கு தானே எங்களுது. அந்த வாக்கு காவாச்சா குத்சித வாக்குன்னு அர்த்தம், ஏன்னா குத்சித வாக்குனால பிரயத்தாமகி பிரயத்தனப்படுறோம். இன்னொரு அர்த்தம் உண்டு, கூ சப்தத்துக்கு கான ஆதேசம் சொல்றார். அது எப்பன்னா அல்ப அர்த்தத்துல, ஈஷத்துன்ற அர்த்தத்துல ரொம்ப குறைஞ்சது அப்படின்ற அர்த்தத்துல இந்த
ஏதோ ஏபிசிடி வாசிக்கிச்சே தான் இங்கிலீஷ் வாசிச்சுதான் நினைச்சுட்டவா நாங்கெல்லாம் ஏன்னா அந்த மாதிரி இன்னும் சாதிக்கிறார் காவாச்சஹா சும்மா நான் அஞ்சு வார்த்தையை தெரிஞ்சுண்டு பட்டரே எப்படி சாதிக்கிறாருன்னா மற்றவெல்லாம் எப்படி நினைக்கணும்னு பாருங்க அதனால எவ்வளவு சம்ஸ்கிருதம் வாசிச்சா போறோம் இவாளெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குன்னா எல்லையே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சவா அவ தன்னை காவாச்சஹா அல்ப அல்ப அல்பவாச்சா ஏதோ அத்தியல்பமான வாக்கை சொல்லக்கூடியவா நாங்க காவாச்சஹா ஆனாலும் அந்த வார்த்தையை வச்சுட்டு பிரயத்தாமகி பிரயத்தனப்படுறோம் அப்படி ஸ்வஸ்தி பிரசஸ்தியை இராம் பிரசஸ்தியை ஸ்வஸ்தி இந்த வாக்கானது கொஞ்சம் பிரசித்தமாகட்டோன்ற அதுக்கு ஒரு ஸ்வஸ்தி வாசனம் பண்ற சோ இதுல இருந்து என்ன ஏதோ காவாச்சஹா பிரயத்தாமகி அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் என்னுடைய வாக்குகள்லாம் அது ஸ்வஸ்தியா ஸ்வஸ்தமாகணும் அது ஒன்று இல்லாம அதுக்கு ஒரு பிரசித்தி ஏற்படணுன்றதுக்காக அது தாயார் விஷயமா இருந்தாக்க அதுக்கு ஒரு பிரசித்தி ஏற்படுமோன்றதுக்காக இத பாடுறேன் இந்த ஸ்லோகத்துல பண்றேன் அப்படின்றதாக அர்த்தமானது இதுக்கு கிடைக்கிறது காவாச்சா பிரயத்தாமை கவயித்தும் இராம் பிரசஸ்தியை ஸ்வஸ்தின்னு ஒரு தனி வாக்கியமா இருக்கணும் அப்படி ஒரு அர்த்தம் கேட்டுங்களா கேட்டுருக்கோம் இல்லையோ எல்லோராலும் பாராட்டும்படியான ஒரு தன்மையை அடைவதற்காக ஸ்வஸ்தி அதுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ற மாதிரியும் ஆறுது இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் இராம் பிரசஸ்தியை என்னுடைய வாக்குகள்லாம் இந்த நல்ல விஷயத்தை ஆசிரியக்கிறதுனால அதுக்கு ஒரு பிரசித்தி ஏற்படட்டும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு ஸ்வஸ்திகி அஸ்து அப்படின்னு ஸ்வஸ்தி வாசனம் பண்ற மாதிரிய இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு ஸோ அதனால எது இந்த சொல்ல போற விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்க அது அவ்வளவு பிரசித்தமான விஷயங்கள் நாங்க காவாச்சகா வயம் உச்சித்தமான வாக்கை உடையவர்கள் தாயாருடைய மகிமை அபாரமானது இருந்தாலும் சொல்றோம் அப்படின்னுட்டு தயா ஏன்னாக்க உன்னோட சேர்ந்ததுன்னாதான் நம்மளுக்கு ஏதாவது எதுவா இருந்தாலும் ஒரு குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படுறதுன்ற மாதிரியாக அப்படியே அபச்சாரப்பட்டாலும் யாருண்டடா அபச்சாரப்பட்டேன் அப்படின்னா நான் தாயாருண்ட அபச்சாரப்பட்டேன் அப்படின்னும் காகாசர் ஆஹா ராவணன் நான் பண்ணதை காட்டிலும் பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் 44 பட்ட ஐசிங்க ரொம்ப அற்புதமா அந்த ராட்சசாலாம் பேசிண்டாளா இல்லடா எங்க போய் அது தாயாருண்ட அபச்சாரப்பட்டுட்டேன் அதனால கண்ணு போயிடுத்து என்ன இந்த மாதிரி பண்ணி அனுப்பிச்சுட்டாருப்பா உனக்கு ஒன்னு ஒன்னையா ரட்சிக்கிறதுக்கு த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமே அவர் சொல்லுவார் எப்படின்னா த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமிய துவமேவ சரணங்கட்டஹான்ற இடத்துல அவன் எல்லாருன்னையும் போனானாம் ராவணன்டையும் போனான்னு 44 பட்ட சிங்கர் அவருடைய உபன்யாசத்துல ரொம்ப அற்புதமான சரணாகதி விஷயமான உபன்யாசம் அவர் இப்ப கூட ஆடியோ இருக்குது எங்க வெப்பில பார்த்தா கிடைக்கும் உங்களுக்கு சொல்லிருப்பார் அப்படின்னா ராவணன் போனா ராவணன் என்ன சொன்னான்னா ராவணன் அப்படியா அப்படின்னா நன்னாவே உனக்கு நன்னா வேணும்டா என்ன ஆசைப்பட்டவள்கிட்ட நீ போய் அங்க போயிட்டு அநியாயம் பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு ராவணனும் விசானம் அப்படின்னு சொல்லுவார் அந்த கதை அதனால அந்த மாதிரியாக நம்ம சம்பந்தப்பட்டாலும் எப்படி குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படுறதுன்ற மாதிரி ஒரு கண்ணு போச்சு யாரால ராமரால அது ஒரு சந்தோஷமா அதுல ராட்சசன்களுக்கு கூட ராட்சசாலுக்கு கூட இவாள்லாம் எங்க போய் பேசிப்பான்னா இவாள்லாம் அப்புறம் ஸ்வேதத்வீபத்துல போய் பேசிப்பா ஸ்வேதத்வீபம் தான் இவாள்லாம் போற இடம் முதல்ல அந்த ஸ்வேதத்வீபத்துக்கு போனாட்டு அங்க கொஞ்ச நாள் வாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ அவளுடைய ஸ்தானத்துக்கு போயிடணும் அந்த ஸ்வேதத்வீப நிவாசிகளான இவாள்லாம் என்ன பேசிப்பா அங்க அடிபட்டுனோக்கும் நான் அவன்கிட்ட அடிபட்டு இந்த நல்ல கத்திக்கு வந்திருக்கணும் அப்படி பேசிப்பாள் அந்த மாதிரி இப்ப என்னன்னா தாயார் விஷயமா ஒரு 4 ஸ்லோகம் நானும் எழுதி விடுறேன் எங்க தாத்தாவும் 100 ஸ்லோகம் எழுதியிருக்காரு தாத்தா 80 ஸ்லோகம் எழுதியிருக்காரு நான் அப்படின்னு சொன்னேன் உங்ககிட்ட அந்த மாதிரியாக எல்லாருக்கும் தாயார் விஷயமா ஒரு ஸ்லோகம் எழுதணும்னு ஒரு ஆசை உண்டு ஏதாவது ஒண்ணு நம்ம மூலமா ஒரு தாயாருக்கு ஒரு ஸ்லோகம் எழுதிட்டாக்க அது சரி இவன் ஏதோ ஒண்ணு பத்துக்கா பத்துக்கான ஒண்ணு எழுதியிருக்கான் பாருப்பா அப்படின்னு தாயாருடைய கிருபைக்கு பாத்திரமாயிடணும் 1000 ஸ்லோகம் எழுதுறவா எழுதுறா 100 ஸ்லோகம் எழுதுறவா எழுதுறா 50 ஸ்லோகம் எழுதுறவா எழுதுறா ஒரே ஒரு ஸ்லோகம் எழுதலாம் அப்படின்ட்டு சில பேர் 1 ஸ்லோகம் எழுதுறவாள்லாம் உண்டு அந்த மாதிரி துவயா ஏதோ ஒரு சேர்க்கை வேணும் இந்த பிரம்மா கூட நினைச்சாராம் வேதமே சொல்றது துவயா துஷ்டஹா ரிஷிர் பவதி
ஏ தாயாரே உன்னோட உன் விஷயமாக தியானம் பண்ணி உன் விஷயத்துல சேர்ந்தவாள்னா ரிஷிகளாக ஆறாள். தேவி துவயா பிரம்மா அகத ஸ்ரீருதத்வயா, அது வந்து சுக்லயஜுர்வேத மந்திரம் இல்ல ரிக்வேத மந்திரம், அதனால அதுக்கான ஸ்வரத்தோட சொல்ல முடியாது. துவயா ஜுஷ்டஹா சித்திரம் விந்ததே வசு, உன் விஷயமா உன்னோட சேர்ந்தவா சித்திரமான சம்பத்திகளை அடைகிறார்கள். சானோ ஜுஷஸ்வ திரவிணேனு மேதே, அதனால ஹே மேதே நீ என்னோட மேதா சூக்தம்னு இருக்கு. அந்த மேதா சூக்தத்திலும் பிரதிபாத்திய தேவத்தை ஸ்ரீ லக்ஷ்மிதான்றதாக நஞ்சியர் வியாக்கியானத்துல எழுதுறார். அதனால இங்கேயே லக்ஷ்மிதான் பிரதிபாத்தியமான தேவதை அந்த மேதா சூக்தத்துக்கும். துவயா துஷ்டஹா ரிஷிர் பவதி தேவி துவயா பிரம்மா அகத ஸ்ரீஹி உதத்வய, அவர் எல்லா ஸ்ரீயும் பிரம்மாவுக்கும் ஒரு தடவை போச்சான். அப்புறம் என்ன பண்ணார், துவயா துஷ்டஹா சித்திரம் இந்த தேவசு, உன்னோட சேர்ந்து உன்னுடைய விஷயமாக ஸ்தோத்திரங்களை பண்ணி உன்னுடைய விஷயமான கைங்கரியங்களை பண்ணி விந்ததே வசு அப்படின்றதா. தாயாருக்கு கைங்கரியம் பண்றவாளுக்கு எந்த ஒரு விதமான கஷ்டமும் கிடையாது. ஆனா மங்களகரமான வஸ்துக்களுக்கெல்லாம் ஆசிரயபூத்தையான தேவதை, எல்லா மங்களானாம்ச மங்களம்ன்றதாக எல்லா மங்களங்களுக்கும் ஆசிரயபூத்தமான தேவதையே தாயார் தான். ரொம்ப ஸ்ரத்தையா இருக்கணும்ன்றா தாயார் விஷயத்துல. ஏன்னா ஒரு ஒரு மஞ்சகாப்பு கொடுத்தா கூட அந்த மஞ்சகாப்ப என்ன பண்றா, சில பேர் அங்கேயே அந்த செவத்துல தீத்திட்டு வந்துடுறா மீதியை, கொஞ்சோண்டு எடுத்துட்டு மீதியை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அழகா எடுத்துட்டு வந்து பெரியவாள் கோவிலுக்கு போக முடியாதவாள்லாம் பார்த்து பார்த்து கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் ஆத்துக்கு போகணும். அது அந்த சாக்குல நாலு ஆத்துக்கு போயிட்டு அந்த மஞ்சகாப்பை கொடுத்துட்டு போறதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி பண்ணாலும் தப்பு, ஆனா அங்கேயே வச்சுட்டு வந்துடக்கூடாது ஒரு இடத்துல, அது அவர் பெரிய அப்பமானம் தாயாருக்கு. அதனால அதை பத்தி லக்ஷ்மி சாஸ்திரத்துல சொல்லச்ச, எந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட அவமானம் பண்ணாக்க அவனுக்கு வந்து ரொம்ப துர்க்கதி ஏற்படுறதுன்றத இந்திரனுடைய விஷயத்துல தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதுன்னு சாதிக்கிறார். இந்திரன் வந்து என்ன மோகாத் அகணயன்னு, அது வந்து அவனுடைய அஜானத்தினால அந்த மாலைய துர்வாசர் கொடுத்த மாலைய தான் போட்டுட்டு யானை மேல வச்சுட்டான். யானை மேல வைக்கலாமா, குரங்கு கையில கொடுத்த பூமாலையை கொடுக்குற மாதிரி யானைன்ற கொடுத்தாலும் தும்பிக்கையால எடுத்து தூக்கி கீழே போட்டு மெதிச்சு, எவ்வளவு பெரிய அபச்சாரம். அதனாலதானே அவன் மறுபடியும் ஒரு துர்வாசருடைய சாபத்தினால லக்ஷ்மியை இழந்து சோபையை இழந்து இந்திரலோகம் எப்படி மோசமாச்சு. மறுபடியும் இந்திரலோகத்துக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்காக லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரம் பண்றான் இல்லையா, அந்த வரி ஸ்தோத்திரம்ன்றது லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரம்ன்றது எல்லா சேத்தனாலும் பண்ண வேண்டியது. தானே பண்ண முடியலன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கிற ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டியதுன்றது நம்மளுடைய வழக்கமா வச்சுக்க வேண்டிய விஷயம். அதான் அதனாலதான் இந்த ஸ்தோத்திரத்தை பண்றார். நாமெல்லாம் நாளைக்கு அனுபவிக்கணும், சிஷ்யால் பிரசிஷ்யால் மூலமாக இந்த ஸ்ரீ ஸ்ரீசூக்த ஸ்ரீ ஸ்ரீ சம்பந்தமான ஸ்தோத்திர கிரந்தங்கள்லாம் எல்லாரும் உபன்யாசம் பண்ணணும், நாலு பேர் கேட்கணும் அப்படின்றத உத்தேசத்துக்காகவே பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் லக்ஷ்மியை கொண்டு வந்து எல்லா ஆத்துக்கும் எல்லா வரப்போற காலங்கள் எல்லாமும் சேர்க்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு காரியத்தை பட்டர். அதே மாதிரியாக வெங்கடாத்துரி சுவாமி 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 தேசிகன் ஸ்ரீசூக்தி மூலமாக ஸ்ரீசூக்தம் ஸ்ரீசூக்தி மூலமாக நிறைய பேர் பண்ணிருக்கா அந்த கைங்கரியத்தை. நம்மளுக்கு ஏதோ அர்த்தத்தை சொல்ற ஒரு பாக்கியம் கிடைக்கிறதே, அதுவே பெரிய விஷயம்னு அடையணும்னு நினைக்கிறேன். சோ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் எப்படி இருக்க, அடுத்த ஸ்லோகத்துல அவர் சாத்துரியம் இதே மாதிரி எப்படியான கூடத்தாழ்வான ஒரு சாத்துரியமா எதுக்கிட ஆரம்பிச்சப்போ அப்படின்னாக்கா ஒரு நிர்வாகம் பண்ணாரே எல்லாத்தையும் குடிக்க முடியாதுதான், அதனால வேண்டிய அளவுக்கு தாகத்தை தணிச்சுக்கிறதுக்கு கங்கையில அதே அவரே சாதிக்கிறார். கங்கையில தீர்த்தம் போயிட்டு இருக்கு, நல்ல பிரமாதமான தீர்த்தம், நாய்க்கு தாகம் எடுக்கிறது. நாய் போய் கொஞ்சம் நாள் நக்கிட்டு அதை சாப்பிட்டு அதனுடைய தாகத்தை தணிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதனால என்ன, கங்கைக்கு அபவித்திரத்தை வந்துதா இல்ல நாய்க்கு தான் தாகம் அடங்காம போயிடுதா அப்படின்னு கேக்குறார். அந்த மாதிரியாக அடியேன் ஒரு நாய் மாதிரி ஏதோ நக்கிட்டு போறேன், இதுல என்ன நீங்க யார் இதுல வந்து உன்னால முடியுமா உன்னால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேக்குறது. ஒரு கிரந்தம் சாதாரணமா இந்த லோகத்துல சில பேர் பார்த்துட்டு இருக்கும், ஒரு இந்த கிரந்தம் பப்ளிஷ் பண்ண போறேன் சுவாமின்னா அது ஏற்கனவே பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்டுவா. நிஜமாவே இது எப்ப ரெடிமேடான ஆன்சர். ஆனா ஒரு பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆனோம் அப்படின்னு சொன்ன இல்ல நேற்று சொன்னால யாரோ நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு போற போக்குல சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். யாரா பாவம் என்ன வரேன்னு சொல்லுவா, இவாளால இவாளால ஆன உபகாரம்ட்டு இல்ல இல்ல நான் நேற்று கேட்டேன் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த புத்தகம் சுவாமி இந்த புத்தகம் இப்போ அவைலபிள் இல்லை அதனால போடலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன், ஐயோ நான் பார்த்துருக்கேன் இந்த புத்தகத்தை பப்ளிஷ் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போற போக்கல. உண்மையிலே அந்த புத்தகம் பப்ளிஷ் ஆயிருக்காது, ஆனா அது திருப்பி கேட்டானா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் சுவாமின் அப்படின்ட்டுவா. அப்புறம் இன்னொரு தடவை லோகத்துல சாத்துரியம் எல்லாம் பண்றவா எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி சாத்துரியம் எல்லாம் வந்து தப்பு,
ஆனா இப்ப இப்ப ரொம்ப அழகான ஒரு சாத்துரியத்தை இவர் 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 ஒரு மாதிரி அதை ஹேண்டில் பண்ண போறார். அந்த ஸ்லோகம் என்னன்னாக்கோதாரம் தமுஷந்தி தேவி கவயா யோ விஸ்ருணீதே குணம் ஸ்தோதவிய ததஷ்டதே ஸ்துதி துரா மையேவ விஸ்ராம்யதி யஸ்மாதஸ்மதமர்ஷணீய பணிதி ஸ்வீகாரதா தே குணாஹ பகவதி ஸ்வாம் பிரஸ்னு வீரன் பிரதாம் அப்படின்றதா ஸ்லோகம். ஸ்தோதாரம் தம் கவயா உஷந்தி தேவி கவயா உஷந்தி ஸ்தோதாரம் தமுஷந்தி தேவி கவயா யோ விஸ்திருணீதே குணான் யார் இருக்கிற குணங்களை விஸ்தாரம் பண்ணி சொல்றாளோ அதாவது ஸ்தோதவியமான வஸ்துவனுடைய குணங்களை யார் விஸ்தாரம் பண்ணி சொல்லுகிறார்களோ அவரை தான் ஸ்தோதா என்று லோகத்தில் சொல்லுகிறார்கள். ஹூ இஸ் ஸ்தோதா ஹூ இஸ் யூலஜைசர் அப்படின்னு கேட்டா யார் வந்து அந்த குணநிஷ்ட குண அபிதானம் குண விஸ்தாரகா குணியினிடத்துல இருக்கிற குணத்தை விஸ்தாரமாக சொல்றது வியாக்கியானம் பண்ணி சொல்றது அதான் தயாசதகம். ஒரே ஒரு குணத்தையே எவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்ணிருக்காரு பாருங்க. ஒரே ஒரு குணம் யோ விஸ்ருணீதே குணான் அந்த மாதிரி எத்தனையோ குணங்களை விஸ்தாரம் பண்றதுக்கு எத்தனையோ சகஸ்திரமும் எத்தனையோ சதகமும் எழுதணும் நியாயமா. பாதுகையினுடைய குண விஸ்தாரத்துக்காக பாதுகா சகஸ்திரம் பண்ணார். தயைன்ற குணத்தினுடைய விஸ்தாரத்துக்காக தயாசதகம் பண்ணார் சுவாமி. அந்த மாதிரியாக யார் கவிகள் ஸ்தோதவியமான வஸ்துக்களை ஆப்ஜெக்ட்ன்றது எதுனா which is to be eulogized அந்த மாதிரியான ஒரு வஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ண தகுந்த வஸ்துவை அப்படின்னு அர்த்தம். தமுஷந்தி தேவி கவயா தம் கவயா ஸ்தோதா இது உஷந்தி தம் ஸ்தோதாரம் உஷந்தி அவனை ஸ்தோதா என்பதாக சொல்லுகிறார்கள். அழகான பிரயோகம் தம் ஸ்தோதாரம் உஷந்தி உஷந்தி சொல்லுகிறார்கள். யார் சொல்லுகிறார்கள்? கவயா உஷந்தி. பெரிய கவிகள்லாம் இருக்காளே அவ என்ன சொல்றா? மகாகவிகள்லாம் என்ன பண்றா? யாரா ஸ்தோதான்றதுக்கு லட்சணம் சொன்னாக்க கிவ் மீ எ டெஃபினிஷன் ஃபார் ப்ரைசர் ஆவாளுக்கு ஒரு லட்சணம் சொல்லிட்டான்னா யார் குணங்களுடைய இருக்கிற குணங்களை இருக்கிற மாதிரி மட்டும் சொல்லாம கொஞ்சம் விஸ்தாரம் பண்றாளோ அவ வந்து ஸ்தோதாக்கள்னு சொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க அப்பனா அது எனக்கு தான் பொருந்துன்றார் உடனே. பெட்டர் என்ன பண்றார் அவர் வந்து உதாரணம் எல்லாம் கொடுத்தார். ஏதோ பாவம் அவரால் முடிஞ்சது. இவர் என்ன பண்ற? அப்படியா, அதுக்கு தகுதியானவன் நான் தான்ற. அப்பனா என்ன, அவருக்கு ரொம்ப அகங்காரம் போல இருக்கு. சுவாமி யார் ஸ்தோத்திரம் நான் பண்றேன். அவர் என்ன பண்ணார்? யாஜ்ஞவல்கர் ஜனகருடைய சபையில இந்த நூறு பசுக்கள் 1000 பசுக்கள் இந்த 1000 பசுக்களை இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்றவா ஓட்டின்னு போலான்ற. சரின்ட்டு அவர் ஓட்டின்னு போயிட்டார். இது கேள்வியே கேட்கலையே, நம்ம பதிலே சொல்லியே. அது கேள்விக்கு பதில் சொல்லலை. எனக்கு கோ காமகா அஸ்மி, எனக்கு கோ வேணும், அதனால ஆளுதான் கிடையாது, நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு எல்லா பிராமணர்களும் ஆக்ஷேபணம் பண்ணான். அப்புறம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அப்புறம் அஸ்வின் போனார் அப்படின்னு சரித்திரம் அங்கே. அந்த மாதிரி சுவாமி யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுற சாமர்த்தியம் இருக்கோ, அதாவது குணத்தினுடைய குணியினுடைய குணத்தை குணிநிஷ்ட குணாபிதானம்னு சொல்ற அந்த குணி குணத்தை உடையவனான பெருமாள் தாயார் அவளுடைய குணங்களை யார் விஸ்தாரம் பண்ணுகிறாரோ அவளைதான் சுவாமி ஸ்தோதான்னு சொல்றா அப்படின்னு. அப்படின்னா நான் தான் ஸ்தோதான்ட்டு. அப்படியா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்சே, அது எப்படி சுவாமி நீர் ஸ்தோதா வாழ முடியும்? அவள்லாம் பிரான்ச்சா விரிஞ்சாதையா ஏவ என் நாயாரு ஸ்தோத்தும் கேவயம்னு விட்டுட்டான்னு நீர் இப்பதான் முதல் ஸ்லோகத்துல சாதிச்சர். அதை மறந்துட்டீரா இல்ல மறக்காதுதான் சொல்றீரா? இல்ல அந்த அந்த ஞானம் இருக்கா இப்போ, இல்ல இப்ப வேற பெட்டரா இருக்கோ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பதில் சொல்றார் யஸ்மாதஸ்மதமர்ஷணீய பணிதி ஸ்வீகாரதா தே குணாஹ சாந்திய உதாரிய தயாதயோ பகவதி ஸ்வாம் பிரஸ்னு வீரன் பிரதாம். அடியனே வாய திறந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. வியாக்கியானம் பண்றதுன்னா அடியனை பத்தி அடியனே சொல்லணும்னு அவசியமே இல்லையே. அங்க போயிட்டு உளர்னா அதை பார்த்து பொறுத்துன்னு இருக்காளே தாயார், அப்பவே ஆட்டோமேட்டிக்கா அவளுடைய குணங்கள்லாம் வெளில வந்துடும். இது ஒரு வித்தியாசமான சாத்துரியமான ஆன்சர். இல்ல அடியன் வந்து ஏதோ தப்பு தப்பா சொல்லுவேன், என்ன தப்பு தப்பா ஒரு நாலு வார்த்தை சொல்லுவேன், சம்பந்தம் இல்லாம பேசுவேன், வாக்கிய தோஷங்கள் எத்தனை இருக்கோ அத்தனை தோஷத்துக்கும் உதாரணம் என்னையே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு என்னோ பேசுவேன். அதை கேட்டு தாயார் ஆஹா
ஆஹா அப்படின்னு ரசிச்சுட்டு இருப்பா. ஏன்னா தன் குழந்தை பேசுறதே அதுவே பெரிய சமாச்சாரம் அவளுக்கு. எதுவும் பேசுறான்பா, வியாக்கரண ரீதியா சரியா இருக்கா இதெல்லாம் யார் பாக்குறா? இப்பெல்லாம் இப்பெல்லாம் லெட்டர் எழுதினா முன்னெல்லாம் என்ன பண்ணுவா, ஸ்லோகங்கள் எழுதினா அதுல என்ன தப்பு இருக்குன்னு பாப்பா முன்னெல்லாம். இப்பெல்லாம் யாருமே பாக்குறது இல்ல. ஸ்லோகம்னு ஒன்னு எழுதியிருக்காங்க இல்லையா, அவ்வளவுதான் சுவாமி, அதை வச்சு சந்தோஷப்படுவீரா? இந்த காலத்துல போய் ஸ்லோகம் தப்புன்ற, நீ எந்த காலத்துல இருக்க அப்படின்னு நம்மளே பார்த்து கேட்கறவாள் இந்த லோகத்துல இருக்கா? அதோட ஒரு சுவாமி ரொம்ப வேடிக்கையாக என்ன பண்ணார், இனிமே ப்ரூஃப் கரெக்ஷனே விஜயராவன் கொடுக்காதுன்ட்டு அப்படியே பப்ளிஷ் பண்ணுங்கன்ட்டு அப்படியே பப்ளிஷ் ஆகுது புத்தகம். அதனாலன்னா இல்ல உங்ககிட்ட ப்ரூஃப் கரெக்ஷனுக்கு அனுப்பிச்சாக்க, உமா நீர் ப்ரூஃப் கரெக்ஷன்ல அவ்வளவு தப்பு போடுறாரு, அவன் என்ன பிரஸ் காரன் இதெல்லாம் முதல்ல பண்ணி கொடுக்கூடாதுன்னு வைக்கிறான். சோ இதெல்லாம் இதெல்லாம் காட்டல, நாங்க அப்படியே பண்ணிட்டோம், யாருக்கு தெரியறதோ அவ பார்த்து படிச்சுக்கிட்டோம். இதை யார் வாசிக்கிறவாளே, 1000 பேருக்கு புத்தகம் கொடுத்தா 10 பேர் வாசிக்க போறது இல்ல. அந்த 10 பேருக்கு விஷயம் தெரிஞ்சவா எத்தனைனா ஒத்த 2 பேர் இருப்பா, அவளுக்கு அவளே அந்த தப்ப திருத்திக்க தெரியும், மீதி பேருக்கு தேவையில்லை. அதனால இதெல்லாம் ப்ரூஃப் கரெக்ஷனே வேண்டாம் சுவாமி அப்படின்னா ரொம்ப நன்னா இருந்தது. அந்த மாதிரியாக சாந்தி எப்படின்னா எஸ்மாத் அஸ்மத் அமரிஷணீய பணித்தி, எப்படிப்பட்ட என்னுடைய வார்த்தைகள் பணித்தினால வார்த்தைகள் அமரிஷணீயம், பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு வாக்தோஷம் என்ன என்ன அர்த்த தோஷம் என்ன எல்லாம் கலந்துருக்கும். அதுல சொற்குற்றமா பொருட்குற்றமான்னு கேட்பான் பாருங்க, திருவிளையாடல் இந்த மாதிரி சொற்குற்றம் பொருள் குற்றம் எல்லாமே இருக்கும் அதுல. தோஷ பிரகரணம்னு ஒரு தனியா பிரகரணமே சொல்றார் காவியத்துல, என்னென்ன தோஷம் குண பிரகரணம் ஒண்ணு இருக்கு, தோஷ பிரகரணம் ஒண்ணு இருக்கு. காவியத்துல என்னென்ன குணங்களை எப்படி எல்லாம் நம்ம அதுல ஒரு ஒரு உள்ள புகுத்தணும், அதே மாதிரியாக தோஷங்கள் வராம எப்படி பாத்துக்கணும்ன்றதுக்காக தோஷங்கள் எத்தனை விதம்னா அது ஒரு 40 விதம் 32 விதம் சொல்ற, குணம் எத்தனைனா அது நிறைய எக்கச்சக்கமான சொல்ற. சோ இந்த குணங்கள் எல்லாம் காவியத்துல வரா மாதிரியும் அந்த தோஷங்கள் எல்லாம் வராத மாதிரியும் பாத்துக்கணும் இல்லையா, அது கஷ்டமான காரியம். அதனால அதெல்லாம் இருக்கதா இருக்கும். எஸ்மாத் அஸ்மத் எஸ்மாத்து எந்த ஒரு காரணத்தினால் அஸ்மத் அமரிஷணீய பணித்தி ஸ்வீகாரத்தா, அரியனை போன்றவனுடைய பொறுத்து கொள்ள முடியாத வார்த்தைகளை கேட்டு ஆனந்திக்கிறபடியினால் தாயாருடைய சாந்தி க்ஷமதை க்ஷமா பொறுமை பொறுமை சக்தி எவ்வளவு இருக்குப்பார் அப்படின்னு தனியாவே வெளிப்படுமா சாந்தி. ஔதாரியம் சொன்னா என் பையன் சொல்றான், அவன் தப்பு சொன்னா சொல்லிட்டு போறான், உனக்கு என்ன வந்தது என்ன பத்தி சோத்திரம் பண்றான், உங்களுக்கு தெரியாது லாங்குவேஜே தெரியாது உங்களுக்கு எல்லாம், இந்த குழந்தை பேசுறதுதான் கரெக்டான லாங்குவேஜ் உங்களுக்கு எல்லாம், ஏதோ தெரிஞ்சுட்டு தப்பு தப்பா பாணி நீ சொல்றதெல்லாம் வச்சுட்டு உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்கோ. 9 வியாக்கரணம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு, ஒரு வியாக்கரணத்துல தானே நீங்க எல்லாம் நிப்புணாள், அதை வச்சுட்டு தானே நீங்க எல்லாம் சரியா தப்பான்னு சொல்றீங்கோ. மீதி 8 வியாக்கரணத்துல என்ன நியமம்னு தெரியுமா உங்களுக்கு, என் குழந்தை 9 வியாக்கரணம் தெரிஞ்சவன் அப்பலாம் அவன் தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இன்னும் 8 வியாக்கரணத்துல இதுக்கெல்லாம் வந்து சரின்னு சொல்றதுக்கான யுக்திகள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு வாழும் தாயா. சாந்தி ஔதாரியம் என்ன அது சரியான பிரயோகம் தான், பெட்டர் சாதிச்சா சரியான பிரயோகம் அப்படின்னு சொல்லலாம் தாயா. ஔதாரிய தயை சரி அப்படியே இருந்தா இருந்துட்டு போட்டுமே என்ன, இப்போ என்ன பத்தி தானே சொல்றான், அதுல நீங்க என்ன தப்பு கண்டுபிடிக்கலாட்டும், என் தயா இருக்கு அது பாத்துக்கிறது. ஔதாரிய தயா ஆதயா இன்னும் எக்ஸ்ட்ராவான குணங்கள்லாம் சுவாம் பிரதாம் பிரஸ்னு வீரன் தன்னுடைய பெருமையை தானாகவே பேசும், அதை பத்தி பேசணும்னே அவசியம் கிடையாது, ஏன்னா என்னுடைய வார்த்தையை பொறுத்து இருக்கிறதுனாலேயே ஆட்டோமேட்டிக்கா அவள் என்னென்ன குணங்கள் இருக்குன்னு வெளிப்படும் அப்படின்றதாக தான் இவ்வளவு ஸ்லோகம் பண்ண போறோமே இதை பொறுத்துன்னு கேட்டுன்னு இருக்கா பாருங்க, அதுலயே அவளுடைய தயை க்ஷமை சாந்தி ஔதாரியம் இத்தியாதி குணங்கள்லாம் வெளிப்படும் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் பாருங்க. இன்னும் ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். ஸ்தோதாரம் தம் உஷந்தி தேவி கவயா யா விசிருணீதே குணான் ஸ்தோதவியஸ்ய யா ஸ்தோதவியஸ்ய குணான் விசிருணீதே தம் ஸ்தோதாரம் உஷந்தி ஹே தேவி கவயா புதன் உஷந்தி தம் உஷந்தி உஷந்தின சொல்லுகிறார்கள் ததச்ச அதனால் தே ஸ்துதி துரா உன்னுடைய ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற அந்த துரா அப்படின்னா அந்த 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 ஒரு அந்த பலு இருக்கே அந்த ஒரு பாரம் இருக்கே மையேவ விஸ்ராமியத்தை என்கிட்டதான் வந்து கரெக்டா முடியும், வேற யார் சோதனாலும் தயார் ஒத்துக்க மாட்டா, எங்கிட்டயே வந்து அது முடியும், நீ தாண்டா தகுதி நீயே சொல்லு அப்படின்னு சொல்லுவாளாம். எப்படிப்பட்ட தகுதி அப்படின்னாக்க அந்த தகுதியை வர்ணிக்கிறார். யஸ்மாத் அஸ்மத் அமரிஷணீய பணித்தி ஸ்வீகாரதா, எந்த ஒரு காரணத்தினால அஸ்மத் எங்களுடைய அமரிஷணீய பணித்தி பொறுத்து கொள்ள முடியாத வார்த்தைகளை பணித்தி ஸ்வீகாரத்தா அதை சுவீகரிப்பதனால், அது எப்படி தெரியும்னா நாங்க பண்ற பிரசாதம் எல்லாம் ஒரு நாள் உப்பு இல்லாம இருக்கு ஒரு நாள் காரம் இல்லாம இருக்கு, அதெல்லாம் ரங்கநாதன் எப்படி ரங்கநாயகன் தயாரும்
அதனால ஏத்துக்கலையா அந்த மாதிரியாக நாங்க சொல்ற குணங்கள்லயும் நிறைய தப்பு இருக்கும் நாங்க என்ன பார்த்தோம் தாயாருடைய குணங்களை பார்க்கல ஏதோ நாங்களா ஊகிச்சு சொல்லிட்டு இருக்கோம் அதனால என்ன ஆகும்னா அது யதாபூதமா இருந்தாலும் அயதாபூதமா இருந்தாலும் தாயாருக்கு உகப்பா தான் இருக்கு எப்படின்னா நாங்க பண்ற பிரசாதம் உகப்பா இருக்கும் இல்லையோ எத்தனை நாள் உப்பு இல்லாம உப்பு கம்மியா போட்டு அந்த காலத்துல இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையா டேலண்டடா பிரசாதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்றா அப்பெல்லாம் ஏன்னா இவாளுக்கு பிரசாதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்புறம் நம்ம சாப்பிடணுமேன்றதுக்காக அப்பெல்லாம் அந்த மாதிரி பாவனை கிடையாது தாயார் பெருமாள் அம்சேனன்ற ஒரே பாவனையில இருப்பா இவா எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சு பாப்பாவும் அதனால அவள்லாம் என்ன பண்ணுவா அதுல இன்னைக்கு எப்படி பெருமாள் அம்சேனரோ அதான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு அளவு அவ போடுவா அது சரியா இருக்கும் சரியா எல்லாமே போகலாம் அதெல்லாம் தாயார் பொறுத்துக்கிறத டெய்லி பட்டர் பார்த்துட்டு இருக்கார் குழந்தையா இருக்க சென்னையில இந்த பிரசாதம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கார் உப்பு இல்லாத பிரசாதம் அதிகமான உப்பான பிரசாதம் எல்லாமே அமையும் ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஏன்னா பிராச்சீன காலத்துல எல்லாம் இதெல்லாம் அவ்வளவு நிபுணால் கிடையாது இப்பெல்லாம் ரொம்ப நிபுணால் ஆயிட்டா எல்லாரும் ஏன்னா எதெல்லாம் நிபுணாலோ இல்லையோ சாப்பிடறதுல நம்மளாம் ரொம்ப நல்ல நிபுணால் அப்ப அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கிற தாயாரை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டிருக்கார் ஐயோ இப்படி எல்லாம் பிரசாதம் பண்ணி சமர்ப்பிக்கிறா தாயாருக்கு உகப்பா இருக்கு அப்படின்னு தான் நிர்வாகத்திலேயே கூட தானே பற்றரை நிர்வாகம் பண்ணிருக்காரு கோவில்களை அந்த கோவிலை நிர்வாகம் பண்ண பற்றர் அதெல்லாம் பார்த்திருக்காரு இல்லையா அதனால தாயாருக்கு பொறுமை அதிகம்னு அங்கேயே புரிஞ்சுட்டு இருக்கார் இன்னும் நான் சொல்ற விஷயத்தையும் அதனால பொறுத்து பாருன்றது ஒரு நிச்சயமான ஒரு திருடமான விசுவாசம் மகாவிஸ்வாசம் இப்படி ஒரு மகாவிஸ்வாசம் என்னுடைய அஸ்மத் அமர்ஷணிய பணித்தி ஸ்வீகாரத்தா அதையும் ஸ்வீகரிக்கிறதுனால தே குணாகா அவனுடைய குணங்கள் சாந்தி க்ஷமை பொறுமை ஔதாரியம் உதாரமா இருக்கிறது மனசா மனசுனால உதாரமா இருக்கிறது எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது இல்லை இந்த ஸ்லோகம் என்ன இருக்கு நன்னா இருக்கு உனக்கு இது தெரியுமா சில பேர் உங்களுக்கு உங்களுக்கு சுவாமி இந்த சாஸ்திரம் வாசிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு எதை கேட்டாலும் எஸ் தான் இன்டர்வியூல என்னைக்கு நோவே சொல்லக்கூடாதுன்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்கா அவருக்கு ஒரு பாவம் ஒருத்தர் இன்டர்வியூக்கு வந்தார் என்ன பண்ணார் நெய் நியாயசாஸ்திரம் வாசிச்சிருக்கியா வாசிருக்கனே அப்படின்னா மீமாம்சையில கூட திடீர்னு பாடம் சொல்ல வேண்டியதா இருந்ததுனா ஒரு ரெண்டு பாட்டம் சொல்லணும்னு சொல்லிட்டு சுவாமி அதுவும் நான் வாசிச்சிருக்கனே எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கா அதனால சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் என்னடா அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அப்பாயின்மெண்ட் ஆனாட்டு சரி அவருக்கு மீமாம்சையும் போடலாம் நியாயம் போடலாம் வியாக்கரணம் போடலாம் வேதாந்தம் போடலாம் எல்லாமே வாசிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அதனால சப்ஜெக்ட் எல்லாத்தையும் போட்டு அப்படி டைம் டேபிள போட்டு நிறுத்தினா அவர் அங்க போய் பார்த்தாக்கா சொல்ல முடியல பாடம் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அன்னைக்கு சொல்லுவேன்னு சொன்னேன் சுவாமி என்னைக்குமே இன்டர்வியூல வந்து இல்லன்னே சொல்லக்கூடாது சுவாமி அப்படின்னு அவர் பதில் சொல்ற அந்த மாதிரி தாயாரிடத்துல என்ன குணங்கள் இருந்தா எல்லா குணங்களும் இருக்கு சாந்தி ஔதாரிய தயா பிரபத்தி எல்லா குணங்களும் இருக்கே அது தானாகவே அது வெளிப்படும் எதை கேட்டாலும் இல்லைன்னே சொல்றது இல்ல தாயார் ஏன்னா மனுஷால் மாதிரி கிடையாது தாயார் வாஸ்தவமா சர்வசக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ சர்வசக்தி இருக்கிறச்ச சர்வஜத்துவம் இருக்கச்ச இல்லைன்னு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சாதாரணமா மனுஷாலே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றா ஆனா எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்லிக்கிறா தன் கிட்டத்துல ஆனா தாயாருக்கு சர்வஜத்துவமும் இருக்குச்ச சர்வசக்தியும் இருக்குச்ச அவள்கிட்ட இல்லாத வஸ்து என்ன அதனால கோபம் இருந்ததுன்னா கூட பிரீத்தியா தான் போய் முடியும் ஏன்னா கோபம் லோகத்துல இருக்கவளுக்கு கோபம் பிரீத்தியில போய் முடியாது ஏன்னா கோபம் கோபத்துல முடிஞ்சு அது வந்து கொஞ்சம் விபரீதமா ஆகி அவ மேல துவேஷம் வந்து சம்மோகம் வந்து ஸ்மிருதி பிரமம் வந்து ஸ்மிருதி பிரம்சம் வந்து புத்தி நாசம் வந்து புத்தி நாசா பிரணசதின்னு சொல்ற அந்த லெவல் வரல நம்ம கீதையில சொன்ன மாதிரி போயிடுவோம் ஆனா தாயார் கோபம் வந்துன்னா என்னடா ஆகும்னா எந்த என்ன என்ன ஏதோ ஒரு குறை இருந்தா தானே தாயாருக்கு கோபம் வரணும் குறையே கிடையாது அதனால என்ன ஆகும் நம்ம மேல கோபம் என்ன ஆகும் நம்ம மேல கோபம் வந்து பிரீத்தியில தான் போய் முடியும் ஏன்னா கோபத்துக்கு காரணம் என்ன நிறைய பாபிஷ்டன் அவ்வளவுதானே பாபத்தை போக்கடிச்சுடணும் அவ்வளவுதான் சர்வசக்தால் பாபம் எல்லாம் டிலீட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளால டிலீட் பண்ண முடியாது அவளால டிலீட் பண்ண முடியும் அது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு நல்லவனா மாத்திட்டு மோட்சத்துக்கு ஏற்ற வழிய பண்ணிடுவது தாயார் அப்படியாக சாந்தி ஔதாரிய தயாதயா ஹே பகவதி ஸ்வாம்பிரதாம் பிரஸ்னுபீதன் தன்னுடைய பிரசித்தியை தானாகவே சொல்லிக்கொள்ளும் என்பதாக நான் ஒண்ணும் பண்ண வேண்டாம் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணணும் சத்தகா பத்தகம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும் அதுல வந்து இந்த சப்த தோஷம் அர்த்த தோஷம் எல்லாம் எது இருந்தாலும் பரவாயில்ல ஸ்லோகம்னு வந்துடணும் அவ்வளவுதான் மற்றபடி தாயார் பார்த்துக்கள் அந்த தாயார் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கிறதுனால அவளுடைய குணங்கள் தானே வெளிப்படுமே தவிர அடையணும்னு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது
நான் எதை சொன்னாலும் அவளுடைய குணங்கள் தான் வெளிப்படும் அப்படின்னு. எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே அப்படின்னு யாருக்கடா இன்பம் பயக்கும்னா, தாயாருக்கும் பெருமாளுக்கும் நாம எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமேன்னு அங்க அர்த்தம். நாம என்ன என்னதான் தப்பா சொன்னாலும் பண் சரியில்லைனாலும் என்ன பண் பண் அந்த அதுக்குன்னு ஒரு பண் இருக்கு இல்லையா, அந்த பண்ணெல்லாம் தெரிஞ்சா நம்ம பாடுறோம் பாடுறதில்ல, ஏதோ பாடுறோம். அந்த காலத்துல அறைய இருக்கு அவ்வளவு அற்புதமாக சொல்லி கொடுத்தார் அறைய. அந்த மேலையகத்து ஆழ்வான் கீழையகத்து ஆழ்வான் ரெண்டு பேருக்கும் நாதமுனிகள் அற்புதமா தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூலம் தவனறி மூட்டிய நாதமுனிகளே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தேன்னு அவருக்கு தனியன் இருக்க மாதிரி அற்புதமா சொல்லி வச்சார். அவ அப்புறம் மேல மேல சொல்லி அபிநயங்கள்லாம் சொல்லி வச்சு எவ்வளவு காரியம் பண்ணிருக்காரு இந்த சம்பிரதாயத்துக்கு. தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளல் அப்படின்னு அவரை சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரியாக ரொம்ப அற்புதமாக அவர் வழி காமிச்சிருக்கார். அந்த மாதிரி எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே இப்ப இருக்கிற ஸ்திதி அந்த அந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் இல்லைன்னா கூட நம்ம ஏதோ சொன்னாலும் இன்பம் அவ ரெண்டு பேருக்கும் சந்தோஷத்தை அது விளைவிக்கும்ன்ற ஸ்திதியானது வசுதாய் இப்ப ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எங்கனே அந்த காலத்துல எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமேன்ற இடத்துல நன்னாவே இருந்தது. இப்ப நன்னா இல்லைன்னா கூட எத்தனையோ காரணங்களால பாராயணங்கள்ல நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படும். நீ முன்ன பண்ணணும் நான் முன்ன பண்ணணும் பார்த்தாக்கா விளையாட்டா பார்த்தா பெருமாளுக்கு கோபம் கூட வரலாம். ஆனா கோபம் ஏண்டா வரல என்ன, சரி சர்வசக்தர் பெருமாள் சரி இவாரையும் சொல்லவை அவாரையும் சொல்லவைன்னு பண்ணிட்டாரு பாருங்கோ. எல்லாரும் சொல்லலான்ட்டார் கடைசியில எல்லாரும் இவரையும் திருப்தி ஆக்கியாச்சு. அதிருப்தின்றது ஒரு எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, அது கால விசேஷத்துல சரி பண்ணிடலாம் அவாளன்ற மாதிரி ஒரு பெருமாளா ஒரு உத்தேசம் பண்ணி பண்றாரு இல்லையா. அந்த மாதிரி சாந்தி அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம மேல இருக்கிற தய இதனால் வசதா யதாபூதமா இவாள்லாம் கைங்கரியம் பண்றாளே இவாளுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம் இவாளும் பாவம் சொல்லட்டும் அப்படின்னு ஒரு ஸ்திதி இதெல்லாம் ஏற்படுத்துறாருன்னுட்டு நாமளா புரிஞ்சுட்டாதான் சண்டை இல்லாம இருக்கலாம். அதுக்காகவாது நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து வசுதா நம்மளுக்கு சரியா தப்பான்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத காட்டலாம் எது நடக்கிறதோ அது பகவத் சங்கல்பம் அப்படின்னு நினைச்சுட்டாலானே நல்லது நம்மளுக்கும். அதனால சாந்தியா அததான் இங்கேயும் சொல்றேன் நான் என்ன என்ன பகவத் சங்கல்பத்தினால ஸ்லோகங்கள் வெளியில வருது. அந்த பகவத் சங்கல்பத்தினால வர ஸ்லோகங்கள்ல அதுல தப்பு இருந்தாலும் ரைட் இருந்தாலும் தாயாரே பார்த்துப்பள் தாயாரே பொறுத்துப்பள் அது இல்லைன்னாக்க தாயார் உகந்தாவிட்டு அது சரியாவே ஆயிடும் அப்படின்ற ஒரு கணக்குல தான் அவங்க எல்லாம் ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஒரு காரியமும் யாரும் பிரவருத்தியே பண்ண மாட்டா எந்த விஷயத்திலயும் பிரவருத்தியே ஏற்படாம போயிடும் இல்லையா. அதனால அதுல இருந்து வெளியில வந்து ஸ்லோகங்கள்னு ஒண்ணு பண்ணணும்ன்றத நம்மளுக்கு புரோத்சாகனம் பண்றதுக்காக இந்த மாதிரி யுக்திகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறா. சாந்தி ஔதாரிய தயாதயா பகவதி சுவாம்பிரதாம் பிரஸ்னுவீரன் தன்னுடைய பெருமையை தானே சொல்லும். அதனால என்ன நான் தப்பு தப்பா சொல்றேன் பாருங்கோ இதெல்லாம் கேட்டு இருக்கிறதுனாலயே தாயாருடைய குணங்கள் வெளிப்பட்டு போயிடும் அப்படின்னுட்டு ரொம்ப அழகான யுக்தி. இப்படியா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இருக்க இன்னும் விஸ்தாரமாக அடுத்த இதுல பார்க்கலாம் என்ன அப்படி என்ன தோஷங்கள் வந்ததுனாலும் என்ன எப்படி தாயார் பொறுத்துப்பள் அப்படின்றதெல்லாம் கவனிக்கலாம். எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்றேன் விஸ்தாரம் பண்ணா. ரொம்ப விஸ்தாரம் பண்ணாலும் ஒரு ஸ்லோகத்துக்கு இவ்வளவு நாளை சொல்றதுன்றதே சாதாரணமா இப்ப ஒரு தடவையில மூணு ஸ்லோகம் நாலு ஸ்லோகம் சொல்லிடுறேன். அப்படி இல்லாம அப்படி கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணிருக்கேன் என்ஜாயபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை அடுத்த ஸ்லோகத்தை எவ்வளவு தூரம் விஸ்தாரம் பண்ண முடியுமோ பண்றேன். அடி கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.